இங்க அமெரிக்க வாழ் தமிழர்கள் எல்லாம் இங்க ஒன்று ஒன்று கூடி நீட்ல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு வேணும்ன்ற ஒரு கோரிக்கையும் அனிதாவுக்கு நீதி வேணும் என்ற கோரிக்கையும் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும்ன்ற இன்னொரு கோரிக்கை இந்த மூணு கோரிக்கையும் வச்சு நாங்க இங்க போராடுறதுக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் நடக்கிற மற்றும் இந்தியாவுக்கு நடக்கிற போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இங்க இருக்கிற அமெரிக்க வாழ் தமிழர்கள் எங்கள் குரலை கொடுக்க வந்திருக்கிறோம் அனிதாவுக்கு நீதி அப்படிங்கிறது வந்து ஏன்னா போன வருஷம் 38 சீட்டு கிடைச்சது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த 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 வாட்டி வெறும் 5 சீட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது அனிதாவுக்கு ஏற்பட்ட அநீதி மட்டும் இல்ல மேலும் பல அனிதாக்கள் பல ஏழை மாணவர்களுக்கு ஏற்பட்ட அநீதி இந்த அநீதிக்கு உடனடி தீர்வு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உச்சநீதிமன்றம் கூட ஏற்படுத்தியிருக்க இந்த அநீதியை வந்து உடனடியாக நீக்கணும் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு நிரந்தர விலக்கு கொடுக்கணும் மற்ற ஆந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க காஷ்மீருக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிரந்தர விலக்கு வேணும் ஏன்னா அரசியல்வாதிகளும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்லையும் சரி தமிழ்நாட்டுக்கு விலக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நடந்ததுலையும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நீட்லேருந்து விலக்கு நிரந்தர விலக்கு வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் மாணவர்கள்லாம் படிச்சு ஸ்டேட் போர்டில் எழுதி மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும் அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு நிரந்தர விலக்கு கிடைக்கணும் மூணாவது வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தணும் இது முன்னாடி வந்து ஒரு காலத்தில் கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு அது பொதுப்பட்டியலில் எடுத்து கூட இப்போ தான் சமீப காலத்தில் தான் இதை வந்து இந்த நீட்டுன்ற தேர்வை புதுசாக நுழைச்சி இதனால் வந்து ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணியிருக்காங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க நிறைய பொருள் செலவு செஞ்சு தான் இந்த நீட்டுக்கு தயார் பண்ண முடியும் இது வந்து நிறைய வசதி படைத்தவர்களுக்கான ஒருதலைபட்சமான ஒரு இது முடிவாக இருக்கிறதுனால இதை உடனடியாக விலக்கணுன்றது எங்களுடைய ஒருமித்த கோரிக்கை நன்றி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம உறுதியை வந்து நாம் வந்து இதுல இருந்து பின்வாங்க மாட்டோம் நீட்டை முழுசா விளக்குறதுல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம் அது வரைக்கும் நான் எங்க போராட்டம் ஓயாது மேலும் மேலும் இது தொடரும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை
கல்வி உரிமை காப்போம் 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 மீட்போம் மீட்போம் உரிமைகளை மீட்போம் மீட்போம் சமூக நீதி காப்போம் 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 மீட்போம் மீட்போம் தகர்ப்போம் 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 படைப்போம் படைப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நோ நீட் ஃபார் மூவ் எஜுகேஷன் டு தமிழ்நாடு அகேன்ஸ்ட் கல்வி மாநில பட்டியலுக்கு வேண்டாம் நீட் வேண்டாம். கல்வி ஜடமாகி கிடக்கிறது சுத்தமாய், நம்பிக்கை விடமாகி கிடக்கிறது யுத்தமாய், யார் செய்த பாவம் வேரிடிந்து போனதே இந்த தீபம், யார் செய்த சதி இடிவிழுந்து போனதே இந்த நதி, நீட் வைத்ததே கொள்ளி, நீட்டி படுக்க வைத்ததே அந்த நீசக்கார பள்ளி, மூட்டை தூக்கி வளர்த்தவரின் முத்து பூஞ்சரத்தை பாடையில் பூட்ட வைத்ததே அந்த பாழாய்போன கல்வி, முட்டி முளைத்து முன்னணியில் வந்த ஒரு தங்க பதக்கம் நம் அனிதா, உனக்கா இப்படி வரவேண்டும் சாவின் சதுக்கம், எங்கள் பிஞ்சு மகளே நம்பிக்கையின் அகலே, தாங்க முடியவில்லை தழும்புகிறது நெஞ்சு, ஏனுதிந்தாய் எங்கள் தமிழ் மகளே, உன எண்ணி உலகாயிற்றே என்று தீ விழுந்த பஞ்சு, நெஞ்சு பொறுக்கதில்லை எங்கள் நித்திலப்பூ மகளே, இதோ உன்னை காப்பாற்ற முடியாமல் உன் கனவை நனவாக்க முடியாமல் கையேறு நிலையில் சொல்கிறோம், ஏற்றுக்கொள் எங்கள் கண்ணீரின் அஞ்சலி.